everybody, it's your boy Danny Z and back at it again with a new video. Hey, what's up, Mishraji? Hi friends, welcome back to the channel. Ellarum eppadi irukinga? This is Anis. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் அட்ராசிட்டிஸ் அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. லைக் பண்ணுறீங்க, டிஸ்லைக் பண்ணுறீங்க, லைக் எதுக்கு பண்ணுறீங்க, டிஸ்லைக் எதுக்கு பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிய வர மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா அப்போ எனக்கு புரியும், நான் தீர்த்திக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு கண்டென்ட்டை பற்றி எதுவும் பேசலைங்க, உண்மையான ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, ஒருத்தருக்கு நடந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற இவருக்கு வெறும் 19 வயசு தாங்க. இவர் மும்பை குர்லா என்ற இடத்துல தான் பிறந்து வளர்ந்தாரு. ரொம்பவே ஏழ்மையான ஃபேமிலியில இருந்து வந்தவர் தாங்க இவரு. இவர் பேரு தானிஷ் ஜெயின். யார் இந்த தானிஷ் ஜெயின்? பரிச்சயமே இல்லாத ஒரு ஆளை பத்தி நம்ம கிட்ட ஏன் சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வியக்க வைக்கிற அளவுக்கு இவர் சாதனை பண்ணியிருக்காருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் புரியும். இவர் படிப்பு முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணணும்னு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் அப்போதான் ஒரு iPhone 6 வந்து வாங்கி கொடுக்குறாரு. அதில் முதல்ல ஃப்ரண்ட் கேமரா ஃபேஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ செஞ்சாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த செஞ்ச வீடியோ வந்து எங்க பண்ணாரு பார்த்தீங்கன்னா, மும்பையில் இருக்கிற சோர் பஜார் அப்படின்ற அந்த இடத்துல போயிட்டு வ்ளாகிங் பண்ணாருங்க. ஸோ சோர் பஜார் ஆக்சுவலி மும்பை மே. ஸோ லெட்ஸ் கோ. तो बहुत लोगों का चोर बाजार आने का मेन मकसद होता है कि मतलब यहाँ पे तुम्हें वो हर चीज़ मिलेगी जो तुम्हें कहीं नहीं मिलेगी. यहाँ स्पेयर पार्ट्स मिलेगा, एंटीक्स वगैरह एंड बहुत कुछ, जैसे कि यहाँ देख रहे तुम लोग. सो ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு விளாகரா வராரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேப்பரா மாறுறாரு, அதுக்கப்புறம் சிங்கரா மாறுறாரு, அதுக்கப்புறம் படிப்படியா ஃபேமஸ் ஆகி ஸ்டைலிஸ்டா மாறுறாரு, அதுக்கப்புறம் ஹாண்டட் வீடியோஸ் நிறைய பண்றாரு. டூட் சீரியஸ்லி, மானோ மத் மானோ, யஹான் சே அகர் கோயி ப்ராப்பர் ஃபோட்டோகிராஃபர் ஹை ஆல் வர்க் வைஸ் ஷாட் லேகா, ஐ மீன் மேரா போல்னே கா மத்லப் ஹை, யஹான் சே தும் லோக் யே தீசரா ஸ்லைட் தேக் சக்தே ஹோ, பஹலா தூஸ்ரா ஆர் தீசரா, வோ தீசரே ஸ்லைட் பே அகர் மே பைட்டூ கிடைக்குது. இவர் போகாத இடங்களே இல்லங்க. விளாகிங் வந்து பாத்தீங்கன்னா துபாய், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்ணி நிறைய விளாகிங் பண்ணிருக்காரு. நிறைய பேர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப்பும் பண்ணிருக்காங்க. बहुत ज़्यादा धूप है, अच्छा बीच है, तो अभी फिलहाल हम लोग जाएंगे उस तरफ एंड जाकर देखते हैं यहाँ के पानी का कलर कैसा होता है, बिकॉज हमारे वहाँ तो काला होता है. यहाँ का देखते हैं जाकर, चलो चलते हैं एंड देखते हैं. एंड जैसे कि तुम देख सकते हो ये बीच से हमें बुर्जुल अरब दिख रहा है उस तरफ. இவர் ஒரு கட்டத்துக்கு மேல MTV ஏஸ் ஷோ அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில கண்டஸ்டண்டா வந்து ரியாலிட்டி ஷோல பங்கெடுத்து இன்னும் டபுள் மடங்கு பேர் சம்பாதிச்சாரு. அந்த டபுள் மடங்கு இல்ல, இன்னும் ட்ரிபிள் மடங்கு அவருக்கு ஃபேன்ஸ் ஃபாலோயிங் வந்துருச்சு. சூப்பரா போயிட்டு இருந்துச்சுங்க லைஃப். ஏன் பாலிவுட்ல இருக்கிற பெரிய பெரிய ஹீரோஸே இவரை திரும்பி பார்க்க வச்சுட்டாரு. இவர் ஒரு பெரிய பாப்புலாரிட்டி ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு என்ன செய்யணும்னே தெரியாம அம்மா அப்பாவை விட்டு தனியா வசிக்க ஆரம்பிச்சாரு. இவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டட் பர்சனுங்க. ஏழைங்களை பார்த்தா ரொம்பவே உதவி செய்வாரு, நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர். இவருக்கு ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபுல்லாகவே டீனேஜ் பசங்க தாங்க. வேர்ல்டு வைடாக இவங்களை எங்கே பார்த்தாலுமே ஓடி கிட்ட வந்து அவர் கூட செல்ஃபி எடுக்கக்கூடிய அளவுக்கு இவர் பயங்கரமாக வளர்ந்து வந்துட்டு இருந்தாருங்க. ஏன் இப்படியும் வச்சுக்கலாமே, இந்தியன் ஜஸ்டின் பீபரா கூட சொல்லலாம். இவ்வளோ வைரலாக போயிட்டு இருந்த இவருடைய யூடியூப் சேனல் ஒரு கட்டத்துக்கு மேலே யாரோ செக்மேட் வச்சுட்டாங்க. அதாவது இவருடைய சேனலை ஹேக் பண்ணி 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் உண்டான அந்த யூடியூப் சேனல் காணாம போயிடுது. ஆளு ரொம்ப உடஞ்சி போய் ஒரு கட்டத்துக்கு மேல பைத்திய மாதிரி ஆயிட்டாரு. நல்லா இருந்த ஆளு ஒரு மாதிரி உடஞ்சி நெலிஞ்சி ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்களேன். சீரியஸ்லி மேன், மீன்ஸ் 142 வீடியோஸ், பூரே வ்ளாக்ஸ், டூட் பேங்காக், கோவா, துபாய், ஸ்ரீலங்கா, இத்தனை கண்ட்ரிஸ் ட்ராவல் கே சாரி வ்ளாக், தி மெமரிஸ், மெரி மீட்டப், மேரா பெஹலா யூடியூப் வீடியோ சப் உஸ்கே அந்தர் தா.
ஆனா மறுபடியும் எந்திரிச்சு நின்னாரு. நின்று மறுபடியும் அவர் ஒர்க் அவுட்லாம் பண்ணி ஒரு புதுசா ஒரு சேனல்ல அதே நேம்ல கிரியேட் பண்ணி இந்த தடவை அதுக்கு டபுள் மடங்கா சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி சரியான தரமான வீடியோஸை இறக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேல நேம் ஃபேம் எல்லாமே பாப்புலாரிட்டியோடைய உச்சிக்கு போயிட்டாரு. இவர் லைஃப் ஸ்டைல் ரொம்பவே ஸ்மூத்தா போயிட்டு நல்ல பயங்கரமா ஒரு ப்ராப்பரான ஒரு யூடியூபர், ஒரு டிக்டாக்கர், இந்த மாதிரி வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ல வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து பிஸியா ஆகுறாரு. அதுல பாத்தீங்கன்னா இவருக்கு உண்டான சொந்த ஃப்ளாட்டாக இருக்கட்டும், லக்ஸுரி கார்ஸாக இருக்கட்டும், இவர் வேர் பண்ணுற அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டடாக வேற லெவலுக்கு மாறுறாருங்க. அந்த சின்ன வயசுல நேம் ஃபேம் பாப்புலாரிட்டி காசு பணம் அப்படின்னு எதை நோக்கி போறாருன்னு தெரியாம அவர் லைஃப் ஒரு பாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சு. 19 வயசுல ஒரு சாதாரண மொபைல் போன்ல ஆரம்பிச்ச அவருடைய கரியரை 21 வயசுல புகழுடைய உச்சிக்கே போயிட்டாரு. அவருக்கு தெரியாத ஆளுங்களே கிடையாதுங்கன்னா பாத்துக்கோங்க. ஆனா நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு இவரை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. இருந்தாலும் என்னுடைய கடமை நம்ம மக்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு டேட் வரைக்கும் பாம்பேல இருக்கிற எல்லா டீனேஜர்ஸ்க்கும் இவர் ரொம்ப பெரிய ரோல் மாடல். இன்னைக்கும் அவரை ரொம்ப பேர் ஃபாலோ பண்றாங்க, மிஸ்ஸும் பண்றாங்க. மிஸ் பண்றாங்களா? அப்போ தானி சேன், தானி சேன் இப்போ இந்த உலகத்தில் இல்லை. ஆமாங்க, போன வருஷம் December 20, 2018 இரவு ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீடு திரும்பிட்டு இருக்கும்போது அவர் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறார். दानिश की मौत के बाद उनके फैंस सदमे में हैं। उन्हें विश्वास नहीं हो रहा है कि दानिश अब इस दुनिया में नहीं है। யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத இந்த ட்ராஜடி மும்பை மக்களுக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சி கொடுத்துச்சுங்க. தானிஷ் ஹேட் அ கார் ஆக்சிடென்ட் லாஸ்ட் நைட் அண்ட் ஹி இஸ் நாட் வித் அஸ் எனிமோர். ஒரு ரெண்டு நாள் மும்பையே ஸ்தம்பித்து போயிருந்துச்சு. தானிஷ் ஜெயினுடைய கடைசி ஊர்வலத்தில் கட்டுக்கடங்காத அந்த கூட்டம், திரும்புகிற இடத்துல எல்லாம் ஒரே அழுற சத்தம் தாங்க மும்பை ஃபுல்லாகவே. எல்லா டீனேஜர்ஸும் அப்படியே பதறி போயிட்டாங்க. இவ்வளோ சின்ன வயசில் அந்த ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் அவரையும் மேலே கூப்பிட்டுக்கிட்டாரு. ஆண்டவர் என்ன நினைச்சாருன்னு தெரில. அவர் பண்ண முதல் தப்பும் கடைசி தப்பும் அவங்க அம்மா அப்பா விட்டு வந்திருக்கக்கூடாது. இன்னைக்கு கூட அவருடைய இறப்பு ஒரு மர்மமாகவே இருக்குது. அது கொலையா இல்லை ஆக்சிடெண்ட்டா யாருக்கும் தெரியல. ஆனால் அவர் கூட பயணித்தவங்க 3 பேருக்கு ஒரு ஸ்க்ராட்ச் இல்லாமல் தப்பிச்சிட்டாங்க. இவர் மட்டும்தான் சின்ன பின்னமாகிட்டாரு. இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அந்த ஆண்டவரை தவிர. ஒரு சின்ன விலாகரா லைஃபை ஸ்டார்ட் பண்ணி புகழோட உச்சிக்கே போயிட்டு கடைசியில அவருடைய நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுக்கு ஒரு பாடமா அமைட்டோம். ஆண்டவன் நம்மளுக்கு எவ்வளவு விஷயம் லைஃப்ல கொடுத்தாலும் அப்பா அம்மா என்ற விஷயத்த எப்பவுமே நம்ம விட்டு போக கூடாது. அவர் அப்படி அப்பா அம்மா கூட இருந்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு அவருடைய லைஃப் திசை மாறி போயிருக்காது. இந்த விஷயம் நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைச்சேங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே ஒரு பாடமா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த யூடியூப் ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதை கரெக்டா யூஸ் பண்ணா புகழ் உச்சிக்கே போலாம். அதே மிஸ்யூஸ் பண்ணா கண்காணாத இடத்துக்கே போயிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ டில் தென் டேக் கேர், பாய். அனீஸ் உங்களில் ஒருவன்.